திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழால் அபிராமி கடைக்கண்களே திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் திருத்தால் போற்றி போற்றி ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கான நேரம். அபிராமி அந்தாதியை கேட்டு பயனுறுங்க. இப்போ நம்ம பதியத்தை படிச்சுட்டு அதுக்கான உரையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுவோம். 62 எத்தகைய அச்சமும் அகலை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயம் கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த பயத்தை எல்லாம் போக்குறதுக்கான பதிகம் இது. தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடையக கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. உரையை படிப்போம். மேறு மலையாகிய பொன் வில்லை கொண்டு அசுரர்களின் முப்புறங்களையும் அழித்து மதங்கொண்ட யானையின் தோளை போர்த்த உத்தம வீரராகிய சிவபெருமானின் திருமேனி முழுவதிலும் மனமிக்க கலவை பூசிய குறும்பை ஒத்த கொங்கைகளால் குறியிட்ட நாயகியம் அபிராமி தாயின் தாமரை மலரை போன்ற சிவந்த கரத்தில் உள்ள கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் என் சிந்தையை விட்டு எப்போதும் நீங்காதிருப்பனவாகும். முப்புறங்களையும் அழித்து மதங்கொண்ட யானையின் தோளை போர்த்த உத்தம வீரராகிய சிவபெருமான் அப்படின்னு அப்பாவை வர்ணிக்கிறாரு. வர்ணித்து அம்மாவை வர்ணித்து என்னுடைய சிந்தையை விட்டு எப்போதும் நீங்காத இருக்கிறீங்கம்மா நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம பதியத்தை பாடுவோம். தங்க சீலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரியூரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடையக கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அன்னை அபிராமியின் அருளை பெற்று அனைவரும் அனுதினமும் சந்தோஷமாக சகல சௌபாகியங்களையும் அடையணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நீங்கள் விடாது இந்த பதிகங்களெல்லாம் பாடி பலனடைங்க. ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், இது நமக்கு எத்தகைய மனசில் ஏற்படுற அச்ச உணர்வுகளை எல்லாம் நீக்கிறதுக்கான பதிகம். நமக்கு எதுக்கு எடுத்தாலும் இதுக்கு பயம் அதுக்கு பயம் இப்படி பண்ணால் அப்படி வருமோ அப்படின்னு எல்லாம் பயந்தே நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு எத்தகைய அச்சமும்னு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், எதுக்காக இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாமல் அன்னை அபிராமியின் திருவுருவத்தை எந்நேரமும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எந்த பயமும் வராது. அதுதான் சொல்கிறார் அந்த அம்மா, தாமரை மலரை போன்ற சிவந்த கரத்தில் உள்ள கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் என் சிந்தையை விட்டு அகலாமல் இருக்குதுன்றார். கரும்பு வில்லு என்ன பண்ணும், எதையாக இருந்தாலும் வேட்டையாடிடுவாங்க. அந்த அம்மா எப்படியாகும் அச்சத்தையும் போக்கிடுவாங்க. அதனால் அவங்களையே நம்ம தியானிச்சிருந்தா நமக்கு எந்த பயமும் நேராது அப்படின்றத இந்த பதிகத்து மூலம் நமக்கு சொல்கிறாரு. இதை கேட்டு பயனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.